நண்பர்களே, ஸோ 7 மாதமாக ரொம்ப கண்டாவியாக இருந்த இந்த கிச்சன் வந்துட்டு இப்போ பிரிகியா கைப்பட்டோனே எப்படி அழகாக ஜொலிக்க போறங்கிறதா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஸ்டவ்வாயில் நிலக்கரி சுரங்கமானு கேட்குற அளவுக்கு இப்படி தீஞ்சு வச்சிருக்காங்க இந்த ஸ்டவ்வை, குப்பையோ குப்பையோ ஆக்கி வச்சுருக்காங்க இந்த கிச்சனெல்லாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு இந்த ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டவ்வை நல்லா ரோசி 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 க்ளீன் பண்ணி பல 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 ஆக்கி வச்சிருக்காங்க. சரி, ஸ்டவ்வை அப்படி ஆக்கி வச்சிருக்கீங்க பார்த்தா செவரெல்லாம் அதுக்கு மிச்சமாக கண்டாவே ஆக்கி வச்சிருக்காங்க. அப்புறம் இந்த கருப்பு கலரில் இருந்த மிக்சியை வெள்ளை கலரில் ஆக்கி வச்சிருக்கேன் நண்பர்களே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பொருளையும் அழகழகாக எடுத்து அந்த பொருட்களில் ஒட்டியிருக்கிற என்ன பிசுப்பெல்லாம் தொடச்சி எடுத்து ஒரு ஒரு பொருளையும் நான் அழகழகாக ஆர்கனைஸ் பண்ண தொடங்கினேன். ஸோ கீழே இருக்கிற கிரைனைட் கல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கருப்பு கலரை இதுக்கு மிச்சமாக கருப்பு கலரில் ஆக்கலாமா அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அழுக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கீழே குப்பை காடு நண்பர்களே, குப்பை வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னோட கைப்பட்டு எவ்வளோ அழகாக எங்களோட கிச்சன் ஜொலிக்குதுன்னு பாருங்கள், எவ்வளோ வெல் ஆர்கனைஸ்டாக இருக்குதுன்னு பாருங்கள் நண்பர்களே. ஸோ பிரியா கைப்பட்டால் எல்லாமே ஜொலிக்கும் நண்பர்களே. Subscribe for more videos.